இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பறவை, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த செடி, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மரம், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பறவை, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த விலங்கு, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா பிரித்து கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா பார்த்துங்க. அந்த ராசி நட்சத்திரத்துக்கு இந்த தெய்வத்தை வந்து அப்போ என்ன சொல்கிறான்னா, உனக்கு வந்து சூரியன்னா தந்தை, புதன்னா மாமன், அந்த கோள்களுக்கு உறவாக கொடுத்துட்டான். அப்போ அது சார்ந்த விஷயங்கள் இந்த தெய்வம் வழிங்கும்போது அந்த சார்ந்த உனக்கு உறவுகள், அதான் சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரங்கள், உனக்கு எந்த உறவு பகையாக இருக்கோ அந்த கிரகம் உன் ஜாதகத்தில் வீக்கு. எந்த கிரகம் உனக்கு கெட்டு இருக்கோ அந்த கிரகம் உனக்கு ஜாதகத்தில் அந்த உறவுக்காரகத்தும் கெட்டுருது, அது சார்ந்த தொழில்காரகத்தும் கெட்டுருது, அது சார்ந்த நோய் நொடி நமக்கு வந்துடுது. ஒருத்தன் ஜாதகத்தை நோய் நொடியை வச்சு ஜாதகம் சொல்லலாம், ஒரு உறவு கெட்டு போச்சுன்னா அதை வச்சு ஜாதகம் சொல்லலாம். இன்றைக்கி நான் பார்த்த ஜாதகத்தில் 99 ஜாதகத்தில் எல்லாமே லக்னம் பாதி தப்பாக தான் இருக்குது. ஆனால் அந்த லக்னம் தீர்மானம் பண்ணுறது பேர். ஏன்னா புதன்னா மாமன் அப்படின்னா ஒரு கோள், அந்த புதனை வச்சு தான் அது எங்கே இருக்குது அப்படின்னா நாராயணன்னா புதன், ராகவன்னா புதன், அப்போ அதில் புதனோட ராகவும் சேரும். அப்போ இந்த ஒவ்வொரு பேருக்கும் ஒரு லக்னம் வருதுன்னா நான் இதை படிச்சுக்கல, அதுவா வருது, நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ மக்களுக்கு இதை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சில காட்சிகள் கண்டதுலேருந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஆன்மீகவாதிகளுக்கு எதிரி கிடையாது, ஆன்மீகத்துக்கும் எதிரி கிடையாது, ஆனால் அவங்க கொள்கைகளுக்கு விரோதி, அவங்க கொள்கைகளுக்கு விரோதி, அவங்க கொள்கைகள் வந்து வேறு மாதிரி இருக்குங்கிறதுனால அதை நான் எதிர்க்க தான் செய்வேன். விரோதினு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ நார்மலாக ஒரு வீட்டில் வந்து ஒரு சின்ன சிலை தான் வச்சுருக்கோம், இல்லை ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு கோவிலில் வைக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க, இது வந்து கோவிலாக இருக்கலாமா எப்படி? எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சுருக்கேன், அவங்க சந்ததியில் அந்த உடல் அழிஞ்ச அத்தனை பேர்த்துக்கும் சேர்த்து இது உருவம். இது என் குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, ஏன்னா இது காட்சி கொடுக்கும்போது உலகத்தில் உள்ள எப்பேற்பட்டவங்களும் நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும், எப்பேற்பட்ட தெய்வம், ஏன்னா இதுக்கு அப்படி. அப்போ அந்த அழிந்த உடல் உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், உலகத்தில் உள்ள எல்லா எப்பேற்பட்டவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுத்த உருவம் கௌமாரியும் காட்சி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு பேசுகிற வல்லமையும் இதை சொல்லக்கூடிய தன்மை எனக்கு கிடைச்சிது. அப்போ ஒவ்வொரு விஷயமும் எனக்கு சொல்லுது, இறந்தவங்களை இந்த இடத்துல நீ பேயா பார்க்குற இடத்துல நான் தாயாக பார்க்குறேன். ஏன்னா அவங்க சீன் உன் உடம்புல இருக்குது, ஒரு தாய் தந்தை இல்லைன்னா ஒரு குழந்தை கிடையாது, அந்த தாய் தந்தைக்கு தாத்தா பாட்டி இல்லைன்னா அந்த தாய் தந்தை கிடையாது. அவங்க மொத்தம் 3 எடுக்கான், மாதா பிதா குரு குரு தெய்வம். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை, குருனா தாத்தா பாட்டி. நல்ல ஒரு ஆசானை குருவாக சொல்கிறாங்கன்னா தாத்தா பாட்டி, ஆசானிடம் சொல்கிறத விட நல்லதை கற்றுக்கிறது வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட தான். நன்னறிகளை கற்றுக்கிறது, நல்ல குடும்ப சொந்த பந்தம், இன்றைக்கி யார் உறவுகளோடு வாழ்கிறாங்க, உறவுகள் அற்று வாழ்வதால் வர்ற பிரச்சனை தான். இப்போ இன்றைக்கி நாகரிக மோகத்தில் தன்னுடைய பூர்வீகம் அப்படிங்கிற பேர் புண்ணியம்னு வச்சுருக்கான், பூர்வீகத்துக்கு பேர் சொத்துன்னு வச்சுருக்கான், பூர்வீகத்துக்கு பேர் 5 குழந்தைன்னு வச்சுருக்கான், பூர்வீகத்துக்கு பேர் குல தெய்வம்னு வச்சுருக்கான், பூர்வீகத்துக்கு தான் அனைத்தும் அடங்குங்கிறான், பூர்வீகத்திலிருந்து தான் உனக்கு செல்வம் பெருகுங்கிறான், பூர்வீகத்திலிருந்து தான் உனக்கு எல்லா புகழும் கிடைக்குங்கிறான். அப்போ பூர்வீகங்கிறது நல்லா பார்த்துங்க, இந்த பில்டிங் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த அஸ்திவாரம், ஒரு மரம் செடி கொடி நல்லா இருக்குன்னா அதனுடைய வேர். அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதே தலைகளாக தான் பிறக்குது, ஒரு விதை போடும்போது முளைக்கும் போதே ஃபஸ்ட்டு வேர் தான் முளைக்குது, இதெல்லாம் ஒரு எல்லாமே பூமிக்கு கீழே வச்சு தான் மேலே எல்லா. அப்போ நம்மளுடைய எந்த அளவுக்கு ஆழ தோண்டி அந்த அளவுக்கு உன் சந்ததியினுடைய வம்சத்தை வணங்கின தெய்வத்தை நீ வணங்குறியோ, அந்த தெய்வங்கிறது என்ன, அழிந்த உடலுக்கு கொடுத்த உருவம். அதனால தான் ஒரே ஊரில் குடும்ப சாமி இருக்குன்னா அந்த ஊரில் இன்னொருத்தம்பி சாமியானா ஒத்துக்க மாட்டான், ஏன் அதே மாதிரி அவனுக்கு வராது. குடும்ப தெய்வம் குலதெய்வம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு கிடையாது, அது ஒரு சந்ததி. அதனால தான் கால சர்ப்பம்னா, காலமானவர்கள் சர்ப்பம் போல் பாம்பு போல் நீளமாக இருக்குங்கிறான், எண்ணிக்கை ஜாஸ்தி. அப்போ 3 மேலே விஞ்ஞானத்தில் உனக்கு உன் உடம்புல இது ஜீன் இருக்காதுங்கிறான், ஆனால் நம்ம முன்னோர்கள் குருவுக்கு மேலே இல்லைங்கிறான். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை, சனி கொடுக்க எவர் எடுப்பார், சனினா 8. இப்போ ஆயுக்கு உதவிப்போம், ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா 8 ஆயுள்காரகன், ஆனால் பூமிக்காரகன் செவ்வாய் அப்படின்ட்டுருவாங்க. பூமியில் வந்து 9 கோள்களும் பூமியில் வச்சுருப்பாங்க, ஆனால் பூமிக்கு கோள் கிடையாது, ஆனால் பூமியை தான் கிரகமாக சேர்த்து வச்சுருப்பாங்க, பூமிங்கிறது கிரகத்தை எதுலேயுமே சேர்த்துருக்க மாட்டாங்க. நல்லா பார்த்துங்க, பூமியில் தான் 7 கிரகம் இருக்கும், ராகுக்கு சேர்த்து 9. இந்த எல்லா கோளுக்கும் கிரகம் கிரகம்னு வச்சுருப்பாங்க, புதன் கிரகம், சனி கிரகம், செவ்வாய் கிரகம், குரு கிரகம், எல்லாத்துக்கும் கிரகம்னு வச்சுருப்போம், ஆனால் அந்த பூமியும் கிரகம் தானே. அப்போ அப்போ இந்த பூமி என்ன சொல்லிடுறாங்க, பூமியில் தான் இது எல்லாமே மையம் கொண்டு இருக்கு, சந்திரனில் முத கொண்டு சூரியன் மையம் கொண்டு இதில் வச்சிடுறாங்க. அப்போ பூமிங்கிற கிரகம், அப்போ அந்த பூமியில் ஆள்றது மனிதன், அப்போ அந்த மனிதனுக்கு தான் வச்சுருக்கான் ராகுக்கு, பூமியை ஆளுவது மனிதன். அதனால தான் இன்றைக்கி மரஞ்செடி கொடியை பாதுகாக்கக்கூடிய மனிதன், பறவைகளை பாதுகாக்கக்கூடியது மனிதன்,
விலங்குகளை பாதுகாக்கக்கூடியது மனிதன். இப்படி உலகத்தில் உள்ள அத்தனை கண்டுபிடிப்புகளும் அனைத்து நன்மை தீமைகளையும் கண்டுபிடித்தது மனிதன். இந்த உலகத்தை அழிக்கும் சக்தி மனிதன், அதே மாதிரி இன்றைக்கி அழித்துக்கிட்டு இருக்கிற சக்தியும் மனிதன். இதை தவிர வேறு யார் இருக்கா? மனிதன் தான், கடவுளே மனித ரூபத்தில் தான் பிறந்திருக்கார். அப்போ உனக்கு இங்கே ஆக்கள், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழிலையும் செய்யக்கூடியவன் மனிதன் ஒருவன் மட்டும்தானே. இந்த உலகத்தில் மனிதனை மிஞ்சின சக்தி உலகத்திலே கிடையாது. அந்த உடல் அழிந்த பின்னும் அவை இறைவனாக வாழ்கிறது, அது நம் சந்ததிக்குள்ளே. அப்போ இறந்தவங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ கொடுக்குறீங்க, அந்த உருவம் அழிஞ்சிருச்சு, அதே உருவத்தில் திருப்பி குழந்தை பிறக்கமாக கிடைக்காது. இப்போ நீ சாமி ஃபோட்டோ எடுத்துக்க, இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீ தெருத்தருவா நாலு வீட்டில் பிச்சையடா விட்டுரும், நீங்கள் ஒன்றும் கேள்வி கேட்காது. ஆனால் உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சுட்டு நீ பிச்சையடா, நாலு பேர் உன்னை திட்டவும் செய்வான். உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருந்து அதை பார்த்தா அதை விட பெரிய பாவம் நம்ம உலகத்திலே கிடையாதுன்னு என் பிள்ளை நான் இருக்கும்போது எப்படி பிச்சை எடுக்கலான்னு விட மாட்டாங்க. பெற்ற தாய் தகப்பு உங்கள் ஃபோட்டோ வச்சு அவனும் பிச்சை எடுக்க போகிறதில்ல, எடுக்கவும் விட மாட்டாங்க. இந்த சமூகமாக அதை ஏற்றுக்காது, கரெக்டு தானே? அப்போ அன்னையும் பிதாவும் இருக்கிற வரையில் உன் உலகத்தில் மிகப்பெரிய சக்தியே அதுதான். இறை அப்படிங்கிறது மறைபொருள் அப்பா. நீ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை, இப்போ வெளியில் ராத்திரி நேரம் போனால் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும், காற்று கருப்பு அடிச்சிடும்னு சொன்னது அதுக்கு தான். கெட்டது உன்னை அண்டாதுங்கிறதுக்காக கெட்ட இயற்கையில் கெட்ட சக்தியை பூரா பேயாகவும் நல்ல சக்தியை பூரா சாமியாகவும் உனக்கு கொடுத்தான். அதனால தான் வேப்ப மரத்துக்கு கீழேயும் அரச மரத்துக்கு கீழேயும் சாமி இருக்கும். வெப்ப மரத்துக்கு கீழேயும் அரச மரத்துக்கு கீழேயும் சாமி இருக்கிறதுக்கு அதுக்கு தான் காரணம். ஏன் புளிய மரத்துக்கு கீழேயும் மற்ற மரத்துக்கு கீழே ஏன் சாமியை வைக்கலை அப்படின்னா அதுதான் காரணம். ஏன்னா புளிய மரத்தில் கீழே நிறைய உனக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் ராத்திரி ஆனால். ஆனால் அரச மரமும் வேப்ப மரமும் 24 மணி நேரம் உனக்கு ஆக்சிஜன் திறமை. முன்னோர்களுடைய சாபங்கிறது இருக்கா? ஒரே ஒரு விஷயந்தான், இப்போ உனக்கு உங்கள் அம்மாவுக்கு நீ பையன், உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துச்சு, அது அவங்களுக்கு பேரன். அது நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு காட்டவே இல்லை, நீ ஒரு வெளியூரில் இருக்க. அவங்க 10 நாள் பார்ப்பாங்க, 10 வருஷம் பார்ப்பாங்க, கடைசி வரைக்கும் காட்டவே இல்லைன்னா அவங்களுக்கு கோவம் வருமா? எண்ணம் தான் இறைவன், ஆண் பெண் படைப்பு தான். இங்கே வந்து நல்லா பார்த்துங்க, ஒரு பெண் பிறக்குதுன்னா ஒருத்தங்களுக்கு மனைவி, இன்னொருத்தங்களுக்கு தாய், இன்னொருத்தங்களுக்கு தங்கை, இன்னொருத்தங்களுக்கு சித்தி, இன்னொருத்தங்களுக்கு அத்தை, இன்னொருத்தங்களுக்கு பெரியம்மா, இன்னொருத்தங்களுக்கு மூத்த சகோதரி, இன்னொருத்தங்களுக்கு இளைய சகோதரி. இப்படி பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பல ரூபங்களாக பிரிக்கப்படுது. அப்போ இந்த எண்ண ரூபத்தில்னா எண்ணம் இறைவன். நீ வந்து அந்த கோயிலில் போயிட்டு முனிசாமி, கருப்புசாமி, பத்ரகாளி இப்படின்னு கும்புறே தவிர, இது என் இனத்தின் வடிவம், என் குலத்தின் வடிவம், என் சொந்தங்களின் வடிவம், என் பந்தங்களின் வடிவம், என் முன்னோர்களின் வடிவம். அவைகளுக்கு நீ எத்தனை கை கொடுத்தாலும் பத்தாது, எத்தனை கண்கள் கொடுத்தாலும் பத்தாது, எத்தனை நிறங்கள் கொடுத்தாலும் பத்தாது, எத்தனை முகங்கள் கொடுத்தாலும் பத்தாது. ஏன்னா அதை உன்னை காக்கும், உன்னுள் இருந்து இயக்கும், உன்னை பாதுகாக்கும். அப்பேற்பட்ட உருவத்துக்கு நீ என்ன உருவம் வேணாலும் கொடுக்கலாம். அதனால தான் சாமிக்கு வந்து ஒரு காலின்னு சொன்னாலே ஒரு இடத்துல 8 கை, ஒரு இடத்துல 16 கை, ஒரு இடத்துல 4 கை. எண்ணம் வடிவில் உன் எண்ணம் போல் சிலை வடிக்கிறான். அதனால தான் இந்து மார்க்கம் என்பது வித்தியாசமானவை. அன்னைக்கு வந்து செஞ்ச வேலைக்கு தகுந்த மாதிரி மாடு மேய்ச்சவன் மாடு, ஆடு மேய்ச்சவன் ஆடு, வயல்வெளியில் செஞ்சவன் வயல் வெளி, கோழி, என்ன தொழில் செய்தார்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இந்த கம்யூனிட்டின்னு ஒன்று உருவாச்சு. அப்போ தன் இனத்தோடு சேரும்போது உன் இனம் அழிவதில்லை, உன் குலம் அழிவதில்லை, உன் சந்ததியினுடைய சொந்த பந்தம். இப்போ நம்ம அப்பாவுக்கு தாத்தா, அப்போ அந்த சந்ததி அழிகிறது இல்லைங்கும்போது அந்த இடத்துக்கு போகும்போது உன் உணர்வுகள், உன் உறவுகள் இதெல்லாம் தெரியப்படுத்துது, தெரிய வருது. இதெல்லாம் தெரியாமல் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் தாத்தா பேர், அவங்க அப்பாவுக்கு அப்பா தாத்தா, அந்த தாத்தா பிறந்தவரு தெரியல. இங்கே வந்து வாரத்துக்கு 3 நாள் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு 3 நாள் நடக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 50 பேர் அது வருவாங்க. அந்த 50 பேர்த்தில் ஒரு 40% பேத்துக்காக தாத்தா பாட்டி பேர் தெரியாது. பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் குறையோடு தான் வரும். இங்கே ஜாதகம் பார்த்தா தீந்துரும், இந்த பரிகாரம் பண்ணால் தீந்துரும். பசிக்கு பரிகாரம் உணவு, தாய்க்கு பரிகாரம் தாய் மட்டும்தான், அதே மாதிரி தான் உணர்வுக்கு பரிகாரம் உணர்வு தான். அதான் சொன்ன முல்லை முள்ளால் இருக்கு. நம் உணர்வு எண்ணம் போல் வாழ்க்கை, நீ எதை நினைக்கிறியோ அதுதான் உன்னை செயல்படுத்தும். நீ கள்ள கடவுள்னு சொன்னால் ஏற்றுக்கிற, உன் தாய் தான் கல்லின் வடிவில் இருக்குன்னு சொன்னால் ஏற்றுக்கிற, என்ன ஒரு சமூகம்! அதாவது கள்ள கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 1000 பேர் வச்சா நீ அதை ஏற்றுக்கிற, ஆனால் உன் தாயை கடவுள்னு சொன்னால் ஏற்றுக்கணும். ஆனால் அந்த தாய்க்கு வந்து 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு வேப்ப மரத்துக்கு புடவை கட்டிட்டு, செல்லாத்தா இது மாறியாத்தா இது பொண்ணாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, இதை சுத்திரவனுகளுக்கு கேட்ட வரம் கிடைக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக விளம்பரம் கொடுத்துருக்கோம். நாளைக்கு அதில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு மரத்தில் தேல் வடியும் பால் வடின்னு சொன்னீங்கன்னா உடனே. ஆனால் மற்றது கையளவு கல்லாதது உலகளவுனா, நீ உலகத்தை பூரா கற்றுக்காத, கையில் உன் கையளவு இருக்கக்கூடிய விஷயத்தை முழுமையாக கற்றுக்க. நீ கையளவு கற்றுக்கிட்டாலும் நீ உலக அளவு கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குன்னு அது அப்புறம்.
உன் கைக்குள்ளே இருக்கிற விஷயத்தை முதல்ல முழுமையாக கற்றுக்கங்கிறேன்.